இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாரதி கண்ணம்மான் ராஜா ராணி மெகா சங்கமம் வச்சிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பாரதி கண்ணம்மாவுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு இந்த மெகா சங்கமம் வேணாங்க, போர் அடிக்குது, எங்களுக்கு வெறும் பாரதி கண்ணம்மா கொடுங்க, அதுதான் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு, மாற்றி மாற்றி எல்லாரும் பார்க்குற மாதிரி, இப்போ ஏன் இந்த மாதிரி வச்சிங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து எல்லாருமே ஒரே இடத்துல இப்போ இருக்காங்க, ஓடி பிடிச்சலாம் ஒழிய தேவையில்லை, அதனால் இப்போ இங்கே என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி எல்லாருடைய மிகப்பெரிய புலம்பலாக இருக்கிற விஷயம் என்னென்னா, வெண்பா எப்படி பாரதியோட வந்ததுக்கு யாருமே எதுவுமே எடுத்து கேள்வி கேட்கல. இதுல மட்டும் இல்லாம இன்னைக்கு கண்ணம்மா பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க வேற எவ்வளையாச்சும் வந்து மருமகன் நினைக்கலாம், ஆனா அவெல்லாம் ஒரு மனுஷியாவே நான் மதிக்கல அப்படின்னு சொன்னது வெண்பாவை மனசில் வச்சுட்டு, ஆனால் அஞ்சலி அங்கே இருந்தவங்க தன்னைத்தானே கூட நினச்சிக்கிட்டு அவங்க வருத்தப்படுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது வெண்பா வந்தது ஏன் அந்த குடும்பத்தை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, அவள் தான் காரணம், அவங்க தான் காரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கும்போது ஏன் யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க வெண்பாவை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் வெண்பாவோட சீன்ஸ் வைக்கிறாங்களோ வெண்பா பேசுறதுக்கு ஆளே கிடையாது. 99% வெண்பா வந்து மனசில் மைண்ட் வாய்ஸாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மைண்ட் வாய்ஸை பார்த்தாலே எல்லாருக்குமே எரிச்சலாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டைம் வேஸ்ட். ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்தை பிளான் மனசில் வச்சு அவங்களே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கும் தெரியக்கூடாது என்ன விஷயத்தை அவங்க பண்ணுறாங்கன்னு. கரெக்டாக அது ரிவீல் ஆகும்போது இது ஓ இதைத்தான் இதை பண்ணிட்டு இருந்தாங்களா, அட பாவீங்களா அப்படின்னு தோணணும். ஆனால் நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இவங்க எப்போ பார்த்தாலும் மைண்ட் வாய்ஸில் பேசி நம்ம சும்மா வரக்கூடாது. இந்த பாரதியை வந்து நம்ம இது இங்கே தான் போயிருக்காங்களா அவங்க, இப்போ சௌந்தர்யாவும் கண்ணமாவும் அங்கே இருப்பாங்களா, நம்ம பாரதி கால் பண்ணிடலாம் அப்படின்னு மைண்டில் யோசிச்சுட்டு திருப்பி ஒரு பாரதி கால் பண்ணி பேசும்போது இந்த ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இவங்க மைண்ட் வாய்ஸ் பேசின 5 நிமிஷம் முழுக்க முழுக்க நம்ம வேஸ்ட் தான், நம்மளோட டைமும் சரி சீரியலோட டைமும் சரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வேணாம் அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் வாய்ஸ் பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது, மைண்ட் வாய்ஸ் கேட்டாலே இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த சீரியல் தான் அதிகமாக இருக்குது, மற்ற சீரியல்லையும் அது இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நம்ம மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற ஒருதையே வந்து குறைச்சிக்கிட்டு அதுக்கு பதிலாக கதைக்குள்ளேயே அது போகிற மாதிரி நமக்கே தெரியாத மாதிரி ஒரு சஸ்பென்ஸை வச்சு அங்கே போகிற மாதிரி வச்சா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், டைமும் வேஸ்ட் ஆகாதுங்கிறது கருத்து. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமா, இந்த வெண்பாவுக்கு அட்லீஸ்ட் கூட ஏதாச்சும் ஒரு வில்லனாயோ வில்லியோ அழைச்சி கொடுங்க, கொடுத்தாவாச்சு அவங்கெல்லாம் பேசி ஒரு இது பண்ணுறாங்கிற மாதிரியாவது இருக்கும். திருப்பி திருப்பி வெண்பா என்ன சொன்னாலும் பாரதி கேட்டுட்டு தலையாட்டு பூமி ஆட்டம் கூட வருது, சம்மந்தமே அவங்க கோவப்படுறது. இப்போ தான் அவங்க அம்மாவுக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் ஆகி எல்லாம் ஆகி கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இந்த சமயத்தில் போய் அவங்கள்ட்ட போய் கோவப்பட்டு நான் வந்து அவங்க சந்தோஷமாக உன்னை கூப்பிட்டாங்களா உன்னை கூப்பிடல உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்களா அப்படின்னு இது வரையும் சொல்லலை. அப்படி வந்தாங்கன்னா நீ சண்டை போட்டுக்கலாம். இப்போ தான் ஒரு டாக்டர் இன்னொரு தடவை அவங்க இந்தவா மயங்கினாங்கன்னா நியூரோ பிரச்சனை வந்துடும், மூளையில் பிரச்சனை வந்துடும், கார்டியோவில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. திருப்பி போய் அவங்கள்ட்டே போய் நான் எப்படி ஏற்றுப்பேன் நினைக்கிறீங்கன்னு சொல்லி சண்டை போட்டோம்னா ஒரு லாஜிக் இருக்கா, அந்த ஃப்ளோவில் ஒரு லாஜிக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கே இது தோணுது. ஆனால் ஒரு டாக்டர் அவர் அவருக்கும் வெண்பாவுக்கும் அது தோணாதா அப்படிங்கிறதான் புரியல. உங்களுக்கும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வருதா? அதே மாதிரி வந்து வெண்பாவுக்கும் பாரதியும் கல்யாணம் ஆகலங்கிற விஷயம் முதல்ல கண்ணம்மாட்ட சொல்லி வச்சுருங்க, அதாவது இந்த மெகா சங்கமத்தை நல்லதாக பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கூடவே வெண்பா கேரக்டர் மொத்தமாக இல்லாட்டி கூட பரவாயில்லாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை இருந்தால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காமிங்க, திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த வட்டம் போட்டு காமிச்சிட்டே இருக்காதிங்கன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.